திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 721 வருடங்களாக மதங்களை கடந்து மனங்கள் சங்கமிக்கும் தர்காவாக முத்துப்பேட்டை ஜாம்புவானோடை அமைந்துள்ள புகழ்பெற்ற அக்கீம் ஷேக்யூ தாவூது தர்காவில் இன்று புனித கொடிமரம் நிலைநிறுத்தப்பட்டது. தர்காவின் 721 ஆண்டின் மாபெரும் கந்தூரி விழா நடக்க இருப்பதால் அதற்கான கொடிமரம் நடுவிழா இன்று நடைபெற்றது. மேலும் வரும் 25ஆம் தேதி புனித கொடிமரம் ஏற்றப்பட்டு டிசம்பர் 4ஆம் தேதி மாபெரும் சந்தனக்கூட விழா நடைபெற்று டிசம்பர் 8ஆம் தேதி கொடி இறக்கப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்று விழா நிறைவு பெறவுள்ளது. இந்த விழாவில் ஜாதி இனம் மொழி வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து இங்கு நடைபெறும் ஒரு சிறப்பு அம்சமாக உள்ளது. இங்கு மதங்களை கடந்து மனங்கள் சங்கமிப்பது, மனித நேயம் உயிரோடு இருப்பதும் தர்காவில் உள்ள மகானின் சிறப்பம்சம் என கூறப்படுகிறது. இந்த பகுதியில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த கந்தூரி விழாவை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றனர். மேலும் இந்த கந்தூரி விழாவிற்கு விஸ்வகர்மா சங்கத்தினர் மூலம் புனித கொடி வழங்கப்படுகிறது. இதுபோன்ற மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த தர்கா விளங்குகிறது. இந்த விழாவில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் 14 நாட்கள் இந்த கந்தூரி விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கந்தூரி விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல காவல்துறையினரும் உரிய பாதுகாப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளதாகவும் இதுபோன்ற விழாக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மண்ணுக்கு தேவையான மார்க்கமாக இருப்பதால் கந்தூரி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முத்துப்பேட்டை தர்கா நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கள் எஜமான் கருணை நாயகம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 721 வருடங்களாக இங்கே மதங்களை கடந்து மனங்கள் சங்கமிக்கும் தர்காவாக இங்கே செயல்பட்டு வருகிறது. இந்த தர்காவுடைய 721ஆம் ஆண்டு மாபெரும் கந்தூரி விழா இன்று புனித குடிமரம் நிலைநிறுத்துவதோடு தொடங்கியிருக்கிறது. எதிர்வரும் 25ஆம் தேதி புனித கொடி ஏற்றப்பட்டு டிசம்பர் 4ஆம் தேதி புனித சந்தனம் கூடும். டிசம்பர் 8ஆம் தேதி புனித கொடியிறக்கி அன்னதானம் வழங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி விழா நிறைவேற இருக்கிறது. இந்த விழாவில் ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தது ஒரு சிறப்பம்சமாகும். இங்கே மதங்களை கடந்து மனங்கள் சங்கமிப்பதும் மனித நேயம் உயிரோடு இருப்பதும் எங்கள் மகானுடைய சிறப்பம்சமாகும். இந்த பகுதியிலே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்விழாவுக்கு புனித கொடி வழங்குபவர்கள் விஸ்வகர்ம சங்கத்தினர், அதேபோல திரை 7இல் மண்டபத்தை எடுப்பதும் விஸ்வகர்ம சங்கத்தினர். இதுபோல மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த தர்கா விளக்குகிறது. இந்த விழாவில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 1000கணக்கான மக்கள் 14 நாட்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையிலே நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதேபோல காவல்துறையும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை நல்குவதாக உறுதியளித்திருக்கிறது. ஆகவே இதுபோன்ற விழாக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மண்ணிற்கு தேவையான மார்க்கமாக இருப்பதால் இந்த கந்தூரி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.